ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரி ஹி ஓ சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யண்டாம் வந்தே குரு பரம்பராம் ஜிம் டிவி நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு சஹசிர நாமத்தில் ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய நீதிக்கலைக்கு செல்வோம் வாசுதேவ சீரேனி மகாத்மனா இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் ஜௌச சந்திர்க நக்ஷத்ரா அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பொருண்டிய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்ச அந்த வானத்துல தௌசந்திர நட்சத்திரா கம்டிஷோர் பூமகோ ஜிகி அதாவது இது எல்லாமே பிரகாசமா ஒரு ஒளி வீசக்கூடிய பழப்பழக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த மாதிரி மினுமினுக்கிற இந்த நட்சத்திரங்கள் இந்த இது சூரியன் அதே நேரத்தில் சந்திரன் இதை போலவே இதை காட்டிலும் ரொம்ப பிரகாசமான சொரூபத்தை கொண்டிருக்காராம் நம்மளோட விஷ்ணு இதை காட்டிலும் நம்ம இருந்தாலும் அவர் நம்மளோட வானத்தில் தோன்றாமல் இருக்கிறதுனால்தான் இப்போ வரைக்கும் நம்ம சூரியன் தான் வெளிச்சமாடு சந்திரன் அடு சூரியனுக்கு அடுத்தடு சந்திரன் வெளிச்சம் தரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவர் மட்டும் அந்த வானத்தில் தோன்றிட்டார்னா இந்த சூரியன் சந்திரனுக்கு வேலையே இருக்கலாம் அவ்வளோ பிரகாசத்தை தருவாராம் அவர் ஜௌச சந்திரார்க்க நட்சத்திரா கம்பீஷோர் போ மொஹோதிகி வாசுதேவசிய வீரேன விடுதானியும் ஹாட்பனஹா எப்படி சூரியவனோட கடிரவனோட ஒளிகள் எப்படி நான்கு திசைகள் எட்டு திசைகள் எங்கேயுமே ப பரவுகிறதோ அதே மாதிரி நம்மளோட இது வாசுதேவனோட வீரமும் அவரோட இது தேஜஸ் அவரோட வீரம் அவரோட தெய்வீகத்தன்மை ஆன்மீகத்தன்மை அதை பற்றின கடைகள் எல்லாமே எட்டு திக்குகளிலும் பரவுடா இந்த சூரியனோட ஒளி எப்படி பரவுதோ அந்த மாதிரி அதனால்தான் சூரியனோடு ஒப்பிட்டு சொல்கிறா சூரியனோட பிரகாசமாக இருப்பார் அப்படின்னு அதே சூரியனை வச்சு சொல்றா இந்த மாதிரி ஒளி எப்படி வீசுகிறாரோ எல்லா திசைகளிலும் அதே போல் இந்த புகழையும் அவரோட அவரை பற்றின கடைகள் எல்லாத்தையுமே அவரை பற்றின தத்துவங்கள் இந்த மாதிரி அவரோட பக்தர்கள் உலகத்துல இருக்கிற எந்த மூலைக்கும் சென்று அதை வந்து புகட்டி வருவாளாம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம ஓட்டை பானை அப்படின்னு தலைப்புல நீதிக்கடையை பார்க்கலாம் இந்த கடை வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற கடை இந்த கிராமத்தில் இந்த கடை நடக்கிற இந்த இது காலத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் இது ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலே நடக்கிறதுனால அப்போ விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருந்தது இந்த மாதிரி விவசாயம் முக்கியமான தொழிலாக இருக்கும்போது விவசாயம் அப்படின்னே சொல்லிட்டாலே இந்த கடை ஒரு பற்றின கடை தான் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுப்போம் இந்த விவசாயி வந்து ஒரு குடிசையில் இந்த கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்து வரான் இவன் இவன் வந்து தனியா இருக்கான் இவனுக்கு அம்மா அப்பா கிடையாது அவனுக்கு திருமணமும் ஆகலை இந்த விவசாயி இங்க இருக்கும்போது அவன்கிட்ட இரண்டு இரண்டு பானைகள் அந்த இரண்டு பானைகள்லையும் அவனுக்கு வந்து தண்ணீர் அவனோட இது டெய்லி ப பண்ண வேண்டிய வேலைகளுக்கெல்லாம் தண்ணீர் தேவல அந்த தண்ணீரை எடுத்துட்டு வர்றதுக்காக இரண்டு பானைகளை வச்சிருந்தான் இந்த விவசாயி இந்த இரண்டு பானைகளையும் அவன் வந்து எப்படி தண்ணீர் நிரப்பி வருவான்னா இப்போ இந்த காலத்துல வேணா டேப் இருக்கு ஒரு ஒரு ஆட்லையும் போயிட்டு நம்ம வந்து என்ன வேணாலும் பிடிச்சுக்கலாம் தண்ணீர் பிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தெருக்கு தெரு இந்த மாதிரி வாட்டர் கேனு அந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் பிரித்து வைக்கிறதுக்காக தண்ணீர் அடுவாக இது சப்ளை பண்ணுறதுக்காக ட்ரக்கு வர்றது அதே மாதிரி நிறைய இது அங்கங்கே டேங்க் டேங்காக இருக்குது இவ்வளோ சப்ளை இருந்தாலும் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் வெறும் ஆறுகள் நதிகள் இந்த மாதிரி ஏரிகள் அது மாதிரி தான் வச்சு வாழ்ந்தா மக்கள் அந்த காலத்தில் இருக்கிற இந்த விவசாயம் என்ன பண்ணுறான்னா அவனோட இரண்டு பானைகளையுமே வந்து ஒரு நீட்டமான ஒரு குச்சியை எடுத்துட்டு அதோட இரண்டு இது நுனிகள்லேயும் கயிறை வச்சு கட்டி விடுறான் இரண்டு பானைகளை மேய் கட்டி வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரி ஒரு இடம் ஆட்டுக்கு போயிட்டு அந்த ஆட்டங்கரையில நின்று அந்த ஆற்றிலேன்னு தண்ணியை எடுத்து திருப்பியும் வீட்டுக்கு வருவான் இவன் இடையே தினம் தினம் பழப்பாக செஞ்சுட்டு இருந்தான் இவன் அந்த தண்ணிய யூஸ் பண்ணுறதுக்காக மேய் பண்ணும்போது திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வர்றது அந்த விஷயம் தெரிஞ்சா வேற யார் அவனோட இடத்துல இருந்தாலும் ஆச்சரியப்பட்டிருப்பா அதே நேரத்தில் சோகப்பட்டிருப்பா ஆனால் இவன் வந்து அதெல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக அதையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனான் அப்படி இந்த விவசாயிக்கு நடந்த விஷயம் என்ன அந்த இதை விஷயத்துக்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்ணான் நாளைனா பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்